ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்ருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சு நான் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சேம் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓப்பன் பண்ண உடனே ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட பர்பஸ் என்னென்னா, எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு உண்டான ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிமெயிலெலாம் ஆன் பண்ணியிருந்தோம்னா ஒரு மெயில் வந்ததுன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த அப்ளிகேஷனில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் டிசேபிளில் இருந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹைடு சிஸ்டம் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஹைடு சிஸ்டம் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஹைடாகும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மற்ற கூகுள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் மோஸ்ட் ரீசன்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் நோட்டிஃபிகேஷன் டர்ன்ட் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஆல் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக இருக்கும். ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, வைக்கலினாலும் சரி. நோட்டிஃபிகேஷன் டர்ன்ட் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுலயே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் நோட்டிபிகேஷன்ல ஆன் பண்ணி வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீசெண்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத இங்க செக் பண்ணிக்கலாம். பேக் வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், அந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் லாக் ஆனதுக்கு அப்புறமா எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதா இந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் எனக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் இருந்து நான் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீனை பார்க்குறேன். பாருங்கள் எந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, எம்டியாக தான் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறமா, இல்லை லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் எனக்கு ஆன் பண்ணி வேணும் பட் இருந்தாலும் அந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், லாக் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோ கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு லாக் ஸ்க்ரீன்லேயெல்லாம் அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடாது, எனக்கு சம் பர்சனல் இன்ஃபர்மேஷனும் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹைடு கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ கண்டென்ட் வென் அன்லாக்டு அப்படின்ட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதோ அதெல்லாமே லாக் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஷோ கண்டென்ட் வென் அன்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இது கண்டிப்பாக கிளிக் பண்ணி வைங்க. அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணும், அப்போ தான் படிக்க முடியும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டு ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டுனா அலர்ட் அண்ட் சைலண்ட் நோட்டிஃபிகேஷன், அலர்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எனக்கு அலர்ட் பண்ணு பட் சைலண்ட்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி வேணுமா, இல்லை அலர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி, இது எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாப் அப் ஸ்டைல், இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவே போட்டோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோட், டு நாட் டிஸ்டர்ப் மோடை செப்பரேட்டாக பார்ப்போம். அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸ் இருக்கும். இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸோட மீனிங் என்னன்னா, இப்போ பாருங்க டாப்ல மொபைலில் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா மொபைலில் வந்து அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீனில் டாப்ல எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதோட கண்ட்ரோல் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம்.
சோ நோட்டிபிகேஷன் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் நோட்டிபிகேஷன் இல்ல எனக்கு ரீசெண்டா வந்த மூணு நோட்டிபிகேஷன் மட்டுமே எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது இங்க நாலு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆல் நோட்டிபிகேஷன் டிஃபால்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் த்ரீ மோஸ்ட் ரீசன்ட்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லாமே காமிக்காது. மூணே மூணு கடைசியா வந்த நோட்டிபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆக வேண்டாம் அந்த ஐக்கான் எல்லாம், எனக்கு என்ன எவ்வளவு நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுன்னு ஜஸ்ட் நம்பர் மட்டும் சொன்னா போதும்னா நம்பர் ஆஃப் நோட்டிபிகேஷன் ஒன்லி அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டுமே டிஸ்பிளே ஆகும். பாருங்க நம்பர்ஸ் மட்டும் தான் இங்க டிஸ்பிளே ஆகுது. இல்ல எனக்கு இங்க அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு எதுமே டிஸ்பிளே ஆக கூடாதுன்னா நன்னுங்கறத கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு எந்த நோட்டிபிகேஷனுமே மேல டிஸ்பிளே ஆகாது. இது எது வேணுமோ நீங்க பிரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மேல இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் பார்லயே உங்களுடைய மொபைலோட சார்ஜர் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகுது. சோ இது ஷோ பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகாது, ஆன் பண்ணீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி. இந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இது வந்து நம்ம முதல்ல நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது என்னங்கறத பத்தி சொல்றேன். அதாவது நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புறாங்க, அனுப்பிட்டு அது என்னன்னு சொல்லி படிக்கலாம்னு போறதுக்குள்ளேயே அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்து டெலிட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னால அது கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த ஆப்ஷன் இப்ப வரக்கூடிய எல்லா மொபைலுக்குமே உங்களுக்கு எனேபிள் பண்ணிருக்காங்க, அதுதான் நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி. சோ நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரியை நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாட் ஓன்லி த வாட்ஸ்அப், எதுல இருந்து மெசேஜ் உங்களுக்கு வந்தாலும் அது இந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றதுதான் வாட்ஸ்அப். சோ வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு, அதை வந்து அவர் டெலிட் பண்ணி முடிச்சிடறாரு. பட் நீங்க அங்க டெலிட் பண்ணாலும் இந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள வந்தீங்கன்னா அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த ஹிஸ்டரிக்குள்ள இருக்கும், நம்ம ஈஸியா படிச்சுக்க முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப பார்த்ததுதான் நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.